சட்டி சுட்டதடா ஆர்சிபி செத்ததடா அப்படின்ட்டு ஃபுல் சிஎஸ்கே ஃபேன்ஸுன்னு நேற்று வன்மத்தை கக்கியிருப்பானுங்க எதனால் அப்படின்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ண விஷயமோ அந்த விராட் கோலி பண்ண விஷயம்தான் சிஎஸ்கே நீங்கள் வின் பண்ணிட்டீங்க ஓகே நீங்கள் பிளே ஆஃப் பெட்டிங்க அப்படிங்கிறத விட ஒரு ஆக்ரோஷத்தை வேறு மாதிரி காமிச்சு அந்த ஆட்டிடியூடு வன்மம் அக்ரஷன் எல்லாத்தையும் சேர்த்து காமிச்சு லைக் அந்த மேட்ச் பிட்ச் பிட்ஸ் கோஹோம் அப்படின்லாம் இந்த விராட் கோலி பைத்தேக்காரன் அவன் அவனெல்லாம் இவனுங்க பண்ணுமோ ஓகே இப்போ வந்து அவனை ட்ரோல் பண்ணுங்க அப்புறம் வேர்ல்டு கப்பில் பிக் பண்ணுங்கன்றாங்க அவனை அவனைகிட்ட வேற ஆளே கிடையாதா ஐயோ ஏதோ தான் அப்படியே இந்தியாவே அடித்து தூக்கிட்டு போகிறோமே அவனை விட்டு அவன் அவுட் ஆனால் அது யாருமே இல்லாத மாதிரி பேசிகிட்ருக்கானுங்க ஏன் ரோஹித் சர்மா இருக்கான் எத்தனை பேர் இருக்கானே டீமில் அவனை தவிர இன்னும் எட்டு பேட்ஸ்மேன் இருக்காங்கடா எல்லாமே அவன் மட்டும் தான் அடித்து ஜெயித்து கொடுக்குற மாதிரி அப்படி ஜெயிச்சி கொடுத்தாலும் பரவாயில்ல ஏன்னா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனாக அவன் பண்ணி தான் ஆகணும் என்னமோ இந்தியன் என்னமோ நாங்கள் அவன்கிட்ட பிக் பண்ணுவீங்க அப்போ போய் நீங்கள் பிக் பண்ணுவீங்க வேற வேறு வேலை வேறு இல்லை ஏதாவது எனக்கு அவ்வளோ வன்மமாக இருக்கு அவனை மூஞ்ச பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும் அது அப்படிங்கன்னா இவன் மூஞ்ச காமிக்கலாம் ஏன்னா இந்த மேட்சம் பாருங்கள் மாமா அப்படிங்கிற மாதிரி சம் சாம்சங்கை அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி தயார்த்தக்கான ஊச்சுன்ட்ருக்கான் ஆனால் ஸ்வின் வச்சு செஞ்சு விட்டாரு ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட்டை தூக்காது அந்த மேக்ஸ்வெல் கோல்டன் டக்கு இப்போ பாருங்கள் மேக்ஸ்வெல் கமெண்ட்டில் போஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹோம் கோ அவே பிச் அப்படின்னு அவனுங்களே அவனுங்க டீமாவே திட்டிகிட்டு இருப்பானுங்க லைக் ஒன்றெல்லாம் ரிட்டைன் பண்ண முடியாது வேறு டீமுக்கு போ இப்படி பண்ணிவிட்டப்பாரு அப்படி இப்படின்னு அதே போன மேட்ச்சு சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்ட்டாக ஏதோ சுற்று சுற்றும் சுத்தினா மாட்டிக்கிச்சு தூசார் தேஸ் பண்ணே சார்தூல் தாக்குற அந்த மேட்ச் விக்கெட் வேறு எடுத்தேன்னா அந்த மேட்சை பாருங்கள் அப்போ போயிட்டு கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தா வேறு லெவல் மேக்ஸ் ஆ ஓப்பன் பேசிகிட்டு இருந்தானுங்க ஒரே மேட்சில் மாறிட்டானுங்க லைக் இந்த மேட்சில் தோற்றுறதுக்கு முழுக்க உங்களுக்கு காரணம் இவனுங்க தான் போன மேட்சில் இவனுங்க விட்ட வாய் அந்த நைட்டு அஞ்சு மணி வரைக்கும் பார்ட்டி பண்ணியிருக்கானுங்களா சிஎஸ்கே தோக்கடிச்சிட்டு எதுக்குடா இவ்வளோ சில பிரச்சனை போயிருக்கீங்க அவ்வளோதான் கப் பே அடித்த போது அந்த குதி குதிச்சானுங்க ஈவன் இதை வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸே ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு ஈவன் சிக்காவே வீடியோவில் வந்து ஓராக வாய் கேட்டால் இதுக்கு தான் அந்த குதி குதிச்சிங்களே இதுக்கெலாம் உங்களுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ட் ராய்டு பத்ரிநாத் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரிகர் ஆகிட்டு இருக்கு இந்த சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஆடுனவங்க எல்லாத்துக்கும் ஸோ அவங்க எல்லாருமே தேவைதான்டா தான்ண்டா அவங்களுக்குங்கிற மாதிரி ஈ மீம்ஸ் ரோல் அவனுங்களே போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க துஷார் தேஷ் பாயிண்ட் பெங்களூர் காண்ட் அப்படின்னு போட்டு விட்டார் ஸோ ஒரு பிளேயர்ஸ்க்கே நீங்கள் வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா பார்த்துக்கோங்க அர்ச்சின் ரவீந்திரா சேட்னர் அவளுங்கிட்ட போய்ட்டு வம்பில் தின்னு இருக்கா விராட் கோலி இவனை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது லைக் அவனுங்களுக்கு தேவைதாயிது ஏன்னா இப்போ அவுட் ஆனதுக்கப்புறம் சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே போய் உட்காந்துருவான் சிம்பத்தி கிரியேட் பண்ணுவான் அதே மாதிரி ஆசிபியும் பாருங்க சிம்பத்தி ஒரு வீடியோ போடுறாங்க வைட்ரு படத்தில் வர எஸ் ஜே சூரியன் மாதிரி இருக்குது எல்லாம் கதர்றானுங்க பட் இந்த மீன்ஸு இந்த ஏன் ஆர்சிபி அக்கௌண்ட்டு போஸ்ட்லேயே அதோட கமெண்ட்டை போய் பார்த்தா உங்களுக்கு தேவைதாண்டா டே உங்கள் அரகன்ஸுக்கு உங்கள் அடமெண்ட்டுக்கெல்லாம் தேவைதாண்டா அப்படின்னு போட்டிருக்கானுங்க இது வந்து அக்ரஷன் கிடையாது அரகன்ஸ் தெரிஞ்சுக்கோங்கடா குக்கும் சான்ஸ் நீங்கள் அந்த விராட் கோலி அவன் என்ன பண்ணாலும் அதுக்கு உக்கும் பிஜிஎம் போட்டு நீ வாட்டுக்கு போட்டு எடிட் பண்ணி கொடுத்துருவீன் அந்த பார்க்க பயங்கரமாக இருக்குது ஆஹா அப்போ விராட் கோலி தான் கெத்துன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க இதே இப்போ விராட் கோலி இன்னொரு பிளேயருக்கு பண்ணுறத விராட் கோலி தலைமையில வச்சு அவனுங்க விராட் கோலிக்கு பண்ணிணா ஐயோ அப்போ மட்டும் அது எப்படிங்க இது தப்பு அப்படி இப்படின்னு வாய்க்குலையே பேசுவானுங்க இதை பற்றி ஏன்னா பெரிய பாரி ஆளுங்க பேச மாட்டாங்க ஆனால் மீம் கிரியேட்டர்ஸ் பற்றி செஞ்சுட்டாங்க கோலியை